புறாவில் இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து R2B RDVK அப்படின்ற இன்ஜெக்ஷன் பற்றி பார்த்துருந்தோம். அது வந்து மழைக்காலம், பனிக்காலம், வெயில் காலம்ன்ற மாதிரி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய முக்கிய உயிர்கொல்லி நோய்கள்லேருந்து பேர்ட்ஸை பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அந்த மெடிசன் யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது. அதாவது ரெண்டு பேர் இருக்கணும், அதில் ஒருத்தருக்கு வந்து இன்ஜெக்ஷன் ப்ராப்பராக போட தெரிஞ்சிருக்கணும் இப்படின்ற மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கிறதுனால இதுக்கு ஆல்டர்னேட்டாக மற்ற ஃபேன்சியர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சர்ச் பண்ணும்போது தான் லசட்டோவை பற்றி தெரிய வந்தது. என்னோடய ஃப்ரெண்டு காஞ்சிபுரமில் உத்திரமேரூரில் இருக்கார், ஜிபி லாஃப்ட், கோகுல் அண்ட் பிரசாந்த் பிரதர்ஸ். அவர்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன். அவரும் அவரோட லாஃப்ட்டில் 3 வருஷமாக அவரோட பேர்ட்ஸுக்கு வந்து லசோட்டா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, ப்ளஸ் நல்ல ரிசல்ட்டும் வருது அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணார். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் நம்ம இந்த வீடியோ கேட்டிருந்தோம். அவர் வந்து நமக்கு லசோட்டா யூஸ் பண்ணும்போது வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருந்தார். தேங்க்யூ ஸோ மச் கோகுல் அண்ட் பிரசாந்த் பிரதர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து, நீங்கள் வெட்டினரி மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு எனக்கு லசோட்டா கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லிக்யூடும் அது கூடவே வந்து லசோட்டா லைவ் வைரஸும் கொடுப்பாங்க. இந்த லிக்யூடில் தான் நீங்கள் அந்த வைரஸை மிக்ஸ் பண்ணி பேர்ட்ஸுக்கு வந்து ஐ ட்ராப் மாதிரி சிம்பிளாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து 3.6 ml. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லசோட்டா. இதை வந்து இந்த ஒரு பாட்டிலில் இருக்கக்கூடிய லைவ் வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 பறவைகளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டும் தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு சிரஞ்சு ஒன்று வேணும். அது வந்து 2.5 ml சிரஞ்சாக இருக்கலாம், இல்லைனா வந்து 10 ml, 5 ml, எந்த சிரஞ்சாக இருந்தாலும் ஓகே தான். ஒரு சிரஞ்சு ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த மெடிசனை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. ப்ளஸ் வந்து மிக்ஸ் பண்ண மெடிசனை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும், அதாவது சில்லுன்னு வைக்கணும் அப்படின்றக்காக கொஞ்சோன்னு வந்து ஐஸ் க்யூப் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து மெடிசனை ப்ராப்பராக கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிறது வந்து ஒரு ப்ரோபயோட்டிக் பவுடர். இது வந்து அமேசானில் கிடைக்கும். ஃப்ளோரோசோன் அப்படின்றதான் பிராண்ட் நேம். இது வந்து நான் ப்ரொமோஷனுக்காக நான் காமிக்கல. இதை நம்ம ஃப்ரெண்டு லாஃப்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நல்ல ரிசல்ட் வருது அப்படின்றக்காக தான். இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதை எதுக்காக இப்போ மெடிசன் கூட நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லசோட்டாவை வந்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்காக வந்து வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரியே சேஃப்டியாக அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லசோட்டா பாட்டிலில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த லிக்யூட்லேருந்து கொஞ்சம் லிக்யூட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லசோட்டா பாட்டிலில் இந்த லிக்யூடை வந்து மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை அந்த மாதிரி எவ்வளோ மெடிசன் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு அதை அந்த பாட்டிலில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பாட்டிலில் வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும். அந்த லிக்யூடை நீங்கள் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த பவுடர் எல்லாமே அந்த லிக்யூடில் மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி தடுப்பு மருந்து கொடுக்கும்போது நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய முதல் முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புறாக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கணும். இந்த மருந்தை கொடுத்ததுலேருந்து குறைஞ்சது 3 நாளைக்கு புறாக்களை வந்து பறக்க விடாமல் பார்த்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ புறாங்க வந்து ரெஸ்ட் எடுக்குதோ அந்தளவுக்கு இந்த மருந்து வந்து வேலை செய்கிறதுக்கு அதுங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரீசனுக்காக தான் இந்த மெடிசனை நம்ம ஈவினிங் டைமில் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே திருப்பியும் நீங்கள் அந்த மிக்ஸ் பண்ண பவுடர் அண்டு லிக்விட் ரெண்டையுமே சிரஞ்சிலேயே எடுத்து மறுபடியும் அந்த லிக்விட் கொடுத்துருந்தாங்கல்ல டைல்யூட் பண்ணுறதுக்காக அந்த லிக்விட்குள்ளேயே இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நல்லா அந்த பாட்டிலை ஷேக் பண்ணிவிட்டு சில்லுன்னு வைக்கிறதுக்காக நம்ம ஐஸ் க்யூப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வச்சுட்டு இப்போ ஒரு பேர்டாக எடுத்து ஒரு ஐலையும் ஒரு பக்கத்தோட நோஸ்லையும் கொடுக்கணும். எப்படின்னா, நீங்கள் ரைட் சைடு ஐயில் விடுறீங்க, இப்போ ஒரு ட்ராப் வந்து ரைட் சைடு ஐயில் விடுறீங்க அப்படின்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட் நோஸ் ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ராப் விடணும். ரைட் ஐ, லெஃப்ட் சைடு நோஸ் ஹோலு, இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா பேர்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் எந்தெந்த பேர்ட்ஸுக்கு எப்போ கொடுக்குறீங்கன்றத ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் அதை ஞாபகம் வச்சு கரெக்டாக எடுத்து மெடிசன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெடிசன் வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். R2B RDVK பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 மந்த் ஒன்ஸ் இல்லைனா இயர்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். பட் இது வந்து நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக விடணும். நிறைய பேர் வந்து நோய் தாக்குனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக தடுப்பூசி, தடுப்பு மருந்துன்றது வந்து நோய் தாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால் வந்து இது வந்து நோயை குணப்படுத்தாது, நோய் வராமல் தடுக்க மட்டும்தான் செய்யும். நமக்கு வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சளி பிடிக்கும், இல்லை தலையாட்டி நோய் வரும், கண் நோய் வரும், வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், ஃபீவர் வரும். இந்த மாதிரி வந்து பேர்ட்ஸுக்கு வந்து எந்த மாதிரியான நோய் வந்தாலுமே
ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நோய் வந்ததுக்கப்புறமா நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன் வந்து ஒரு 50% தான் ஒர்க் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து தடுப்பூசி இல்லைனா வந்து நோய் தடுப்பு முறைக்கான மருந்துகளை வந்து நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா அந்த நோய் அஃபெக்ட் ஆகாமல் பாதுகாக்கும். சப்போஸ் அஃபெக்ட் ஆச்சுனாலும் ஏற்கனவே நம்ம அதுக்கான தடுப்பூசி இல்லை தடுப்பு மருந்தை கொடுத்ததுனால இந்த நோயிலிருந்து பாதுகாக்கிறதுன்றது ரொம்ப சுலபமாக இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒர்க் பண்ணும். ஒரு 10 நாளில் ரெக்கவர் ஆகுது நம்ம எந்த ஒரு மருந்தும் கொடுக்காம அப்படின்னா, இந்த மாதிரி தடுப்பு மருந்து கொடுத்ததுக்கப்புறமா அதை வந்து ஒரு 2 or 3 days வந்து உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும். பேர்ட்ஸையும் நீங்கள் வந்து சேஃப்டியாக பார்த்துக்க முடியும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கண்ணு வலி, தலை சுற்று நோய் இந்த மாதிரி முக்கிய நோயிலிருந்து ஈஸியாக நீங்கள் வந்து உங்களோட பேர்ட்ஸை வந்து பாதுகாத்துக்க முடியும். அதே மாதிரி ஒரு சில பறவைகளுக்கு சளி பிடிச்சிது அப்படின்னாலே அந்த சளியே வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸை வந்து சிம்பிளாக வந்து சாகடிச்சிடும். ஏன்னா சில பறவைகளால் வந்து மூச்சு விடுறத வந்து சிரமப்பட்டு அதை தாங்க முடியாத அளவுக்கு போயிடும். அந்த மாதிரி சளியில் இருக்கக்கூடிய புறாக்களை கூட நம்ம வந்து ஈஸியாக பாதுகாக்க முடியும் இந்த மாதிரி தடுப்பு மருந்து கொடுக்கறதுனால. அதே மாதிரி ப்ரோபயோட்டிக் பவுடரை பற்றி சொல்லியிருந்தேன். ப்ரோபயோட்டிக் பவுடர் நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய தடுப்பு மருந்து வந்து புறாக்களுடைய பாடிக்குள்ளே போயிட்டு கெட்ட வைரஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நல்ல வைரஸ் வந்து லாஸ் ஆகும். இதனால் வந்து புறாக்கள் வந்து கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகும். அந்த டயர்ட்னஸை போக்குறதுக்காகவும் மருந்து வேலை செஞ்சு பேர்ட்ஸை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ப்ரோபயோட்டிக் பவுடரை வந்து நம்ம கொடுக்க சொல்கிறோம். இதை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் வந்து தடுப்பு மருந்து கொடுத்துட்டீங்க, அதாவது லெசோட்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாளும் அதாவது கண்டினியூஸாக 2 நாளைக்கு ஈவினிங்கில் இல்லைனா காலையில் டைமில் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்கூப் அப்படின்ற அளவுக்கு இந்த ப்ரோபயோட்டிக் பவுடரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பேர்ட்ஸ் வந்து அதை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கும். நான் சொன்ன மாதிரி 3 நாளைக்கு புறா வந்து பறக்க விடாதீங்க. ஸோ அந்த 3 நாளுமே கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கும். நம்ம கொடுத்த மருந்தும் வேலை செய்யும். ப்ரோபயோட்டிக் கொடுத்ததுனால எனர்ஜியும் வந்து புறாக்களுக்கு வந்துடும். சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி புறாக்கள் வந்து பறக்கிறதுக்கு தயாராகிடும். இப்போ இது எதுக்காக நம்ம வந்து இந்த ப்ரோபயோட்டிக் கொடுக்குறோம் குறிப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஜுரத்துக்கோ இல்லை சளிக்கோ வந்து மருந்து கொடுப்பாங்க. மருந்து கொடுத்துட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாஷேவை வந்து டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, பிஃபிலாக் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ இதே மாதிரி தான், அந்த ப்ரோபயோட்டிக் மாதிரியே தான், ஒரு எனர்ஜி பூஸ்ட்டுக்காக. ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஜுரம் மருந்தோ சளி மருந்தோ கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருந்து வேலை செய்யும் போது குழந்தைங்களும் கொஞ்சம் வந்து டல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டல்னஸை போக்கி குழந்தைங்களை வந்து சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணுறதுக்காக தான் டாக்டர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஃபிலாக் அப்படின்ற மெடிசனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் என்கிட்ட வந்து ப்ரோபயோட்டிக் வந்து நான் வாங்க முடியாது ப்ரோ, அமேசானில் வந்து 700-900 கிட்ட வருது, நான் அதை வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து தடுப்பு மருந்து கொடுக்குற டைமில் நான் சொன்ன மாதிரி பேர்ட்ஸுக்கு வந்து ரெஸ்ட்டும் கொடுத்துட்டு கூடவே இந்த பிஃபிலாக் அப்படின்ற மருந்தே, இது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் மெடிசன் தான் ஆக்சுவலாக பிஃபிலாக் அப்படின்றது. ஸோ இந்த பிஃபிலாக் மெடிசனே நீங்கள் வாங்கி கூட தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி புறாக்களுக்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரெகுலராக ப்ரோபயோட்டிக் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா தடுப்பு மருந்து கொடுக்குற டைமில் மட்டும் பிஃபிலாக்கை வந்து ஆல்டர்னேட் ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் முடிஞ்சதுன்னா ப்ரோபயோட்டிக் பவுடரே வாங்கி உங்கள் லாஃப்டில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோ இருக்கும்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அன்சாரி.